வணக்கம், நான் உங்கள் வாசன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் வந்து ட்ராவல் ரிலேட்டடான அப்புறம் பைக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம ட்வின்த்ரோட ஃபேமிலி வந்து எவ்வளோ ஃபுல் தெரியும். நம்ம நினச்சிட்டு இருந்த மாதிரியே கன்னியாகுமரி ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம், டைம் என்ன, டேட் என்னன்னு சொல்லி வந்து உங்களுக்கு வண்டியில் போக போக சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, என் நாயை வந்து காட்டிடுறேன். இதோ இங்கே ஒரு நாய் உட்காந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, இது நம்மளோட நாய். அப்புறம் அங்கே ஒரு குட்டி பையன் ஒருத்தர் நின்றுருக்கான் பார்த்தீங்களா, அதுவும் நம்மளோட நாய் தான். இன்னொருத்தன் வந்து இங்கேயோ வெளியே போயிட்டான். அப்புறம் தலை வந்து என்னடா இவ்வளோ ஈரமாக இருக்குன்னு கேட்பீங்க, அது வந்து பெரிய கதைங்க. கரண்ட்லாம் இல்லை, ஸோ அந்த நைட்லாம் தூக்கமே இல்லை. அப்புறம் வந்து தலை குளிச்சுட்டு தலையை ஆரோக்கிய கூட முடியல. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் 6, டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:00 ஆச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக கன்னியாகுமரி ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேராக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தென்காசி கிளம்பி போகிறோம். உங்களுக்கு வந்து இப்போ வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்டான வியூன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜே மவுண்ட் போட்டு புது விதமாக ஒரு ஆங்கிள் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்பீடோமீட்டர் தெரிகிற மாதிரி கவர் பண்ணுறக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் முடியலை. ஸோ வந்து ஜே மவுண்ட் கிடச்சிது, அதை வச்சு இப்போ நான் இப்படி பண்ணிட்டேன். ஊரில் சரியான மழைங்க, ஸோ வந்து டயர் ரொம்ப வலிக்கி விடுது. வெதர் வந்து எப்படி மழை வர்ற மாதிரி தாங்க இருக்குது. எப்படி நம்ம வந்து தென்காசி போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நல்ல மழை வரும். ஸோ வந்து எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கேன். ஸோ வந்து மழை வந்தாலும் பிரச்சனை கிடையாது. மழை வந்தால் கூட உங்களுக்கு வேறு லெவலான வ்ளாக் வந்து கண்டிப்பாக காத்துட்ருக்கோம். ஓகே, நான் அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே வ்ளாக் பண்ணுறேன். ஒரு 10:00 பக்கம் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:00 ஆச்சு. இங்கேருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து நேராக கிளம்பி போய் பீலமேடில் போயிட்டு பசங்களோட வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படி ஒரு 2:00, 3:00 கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். கிளம்பிட்டு அப்படியே நேராக போயிட்டே இருக்க போகிறோங்க. எத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது வந்து 380 kilometers காட்டுச்சு. 380 kilometers சம்திங் ஆமிச்சுது. 400 ரவுண்டாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம 400 kilometers கவர் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 30 kilometers தள்ளி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 400 kilometers பண்ண போகிறோம். வண்டி வந்து பெட்ரோல் அடிச்சிட்டாங்க. என்னோடய டேங்கோட கெப்பாசிட்டியே பார்த்திங்கன்னா 11 liters. ஆனால் வந்து இன்றைக்கி பெட்ரோல் வந்து 11.20-25 அந்த மாதிரி வந்துருச்சு. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. 960 சம்திங் சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் வந்து 1000 rupees பெட்ரோல் அடித்தாச்சுங்க. டேங்க் ஃபுல்லாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. அவங்க தெரியாமல் நல்லா மேலே வரைக்கும் அடிச்சிட்டாங்க. ஸோ வந்து டேங்க் ஃபுல்லாக இருக்குது. ஏர் செக் பண்ணிட்டேன். ஸோ வந்து பிரச்சனையே கிடையாது. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இங்கே மழை தான், இப்போதைக்கு கொஞ்சம் மழை வந்துச்சு. ஸோ வந்து அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம போகிறோம். ஸோ வந்து ரெயின் டஸ் நாட் அ மேட்டர். நம்மளை வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம மழை வந்து நம்மளை தடுக்காது. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். இப்போ வண்டியில் போக போக வ்ளாக் பண்ணுறேன். நாங்கள் வந்து பெருநாக்கப்பாளையத்துலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பெருநாக்கப்பாளையத்துலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நரசிநாக்கப்பாளையத்துக்கு உள்ளே இருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பீலமேடுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அப்படியே அவனுங்க கூட ஜாயின் பண்ணிப்போம். ஸோ வந்து அங்கே ஜாயின் பண்ணிட்டு ஒரு 3:00 தான் நம்ம கிளம்பி போவோம். சொல்ல முடியாதுங்க, ஒரு 2:00 கிளம்பி போனாலும் போகலாம், ஒரு 4:00 கிளம்பி போனாலும் போகலாம். எனக்கு சுத்தமாக நைட் ரைடில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டு போகிறானுங்க. முன்னாடி போகிறது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம உதயச்சரணு, நம்ம சரண் தான், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. பால்பாறை ரைடில் வந்திருப்பான் பையன். என்னென்னே தெரிலங்க, கேமரா வேறு ரொம்ப ஹேங் ஆகுது. போக போக வீடியோ எடுக்கவே மாட்டேங்குது. எனக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இன்றைக்கி மழை அடித்து பிரிக்கும். நம்ம என்ன தான் மழை வந்தாலும் நம்ம வேறு லெவலில் ஃபீல் பண்ணுவோம். நரசிநாயக்கிப்பாளையத்தில் நம்மளோட ட்வின் த்ரோட்லர்ஸ் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் பார்த்துருந்தேன். அட என்ன தெரியுமா ஆச்சுங்க, ஃப்ரெண்டு எங்கடா ஃப்ரெண்டாக காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி ஓரம் கட்டி நிறுத்தி பார்த்துட்ருந்தேன். டக்குனு ஒருத்தர் வந்து, ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னாங்க. ஆ, நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் அப்படின்னேன். செயின்லாம் மாட்டிட்டீங்களா, இப்போ லாங் ட்ரைவ் போகிறக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ப்ரோ இந்த மாதிரி கன்னியாகுமரி ரைடுக்கு கிளம்பிட்டேன், இப்போ தான் கிளம்புறோம் அப்படின்னேன். சரி ப்ரோ, ப்ரோ நீங்கள் யாருன்னே சொல்லு, எனக்கு தெரியும் மேபி நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் சரியாக தெரில. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட ஹெல்மெட்லாம் போய் போட்டிருந்தான். ஸோ வந்து எனக்கு சரியாக தெரில. சரி, வேறு யாராக கூட மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். ஸோ வந்துட்டு அப்புறம் பார்த்தா, ப்ரோ நானும் உங்கள் ஃபேமிலி தான் ப்ரோ, ட்வின் த்ரோட்லர்ஸ் ஃபேமிலி ப்ரோ அப்படின்னாரு. அப்புறம் கேட்டவொடனே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. சரி ப்ரோ, சரி ப்ரோ, பார்த்து சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கிளம்பிட்டோம். 400 kilometers இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம், அதுவும் நைட் ரைடில். டே ரைடுனா கூட ஜாலியாக போகலாங்க, நைட் ரைட்னா என்ன பண்ணுறது. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் நைட் ரைட்ஸும் சூப்பராக தான் இருக்கும். வேணாண்டா,
எப்படியோ ஒரு வழியாக ரைடு கிளம்பிட்டோங்க. டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5:00 ஆச்சு. நம்ம வந்து இப்போ கேஐடி காலேஜ் கிட்ட இருக்கோம். என்னன்னே தெரிலங்க, இன்னைக்கு போலீஸ் அக்கச்சக்கமாக இருக்காங்க. எதனால எப்படின்னு தெரில. கூகுள் மேப்லாம் போடலைங்க. கூகுள் மேப் போடலாம்னு நான் சொன்னேன். அப்புறம் இன்டர்செக்டார் நம்ம பிரின்ஸ் ப்ரோவுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு வழி தெரியும், ஸோ வந்து பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, இங்கே ஒரு போலீஸு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பாருங்களேன், எக்கச்சக்கமாக இருப்பாங்க. ஏன் எதனாலன்னு தான் தெரில. இதோ இங்கே ஒன்று, இங்கே ரெண்டு, இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று. ஏதாவது பிரச்சனையா இல்லைன்னா ஏதாவது, இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று. ஏதாவது பிரச்சனையா அப்படி இல்லைன்னா ஏதாவது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அந்த மாதிரி யாராவது வராங்களா என்ன ஏதுன்னு தெரிலிங்க. பட் நான் என் ரைடை என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கேன். எப்படி சொல்கிறது, கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வயசு ரொம்ப பண்ணி காட்டுறேன் பாருங்கள், வை வேறு லெவலில் இருக்குதுங்க உண்மையாக. இன்னும் அப்படியே லைட்டாக ஒரு மழை வந்து அது எப்படின்னா தூரலும் அடிக்கணும், தூரல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் கிளைமேட்டு. மச்சான், அப்படியே இறங்கி ஒரு டான்ஸ் ஆடிட்டு போயிடலாமா? அங்கே பாருங்களேன், அந்த அண்ணா கையே தாளாட்டம் போடுது. அந்த கார்காரர் பற்றியே டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. நம்மளும் அதே நிலைமையில் தான் இருக்கும். ஜமா வேற போட்டுட்டாங்கங்க, வேறு லெவலில் இருக்குது. நான் சொன்னேன்லைங்க, ரொம்ப போலீஸ் அதிகமாக இருக்குது என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லி. அது காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது கட்சி மீட்டிங் தான் போல இருக்கு. என்ன கட்சி எதுன்னெலாம் சரியாக தெரில. ஸோ வந்து எக்கச்சக்க போலீஸுங்க ஆனால் அங்கே வந்து ஜமா போட்டு வேறு லெவலில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அங்கே ஜமா போட்டு வேறு லெவலில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த பீட்டை கேட்கும்போது நமக்கும் ஆடணும்னு ஒரு ஆசை வருதுங்க. என்ன தான் ரைடு போயிட்டு இருந்தாலும் அப்படியே இறங்கி ஒரு ரெண்டு ஆட்டம் ஆடிட்டு போகணும் போல இருக்குது. வாவ் வாவ் வாவ், கிளைமேட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. கிளைமேட் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எனக்கே கஷ்டமாக தாங்க இருக்குது. போலீஸ் ரொம்ப நேரமாக நின்றுட்டு கொஞ்சம் கஷ்டம் தானே. வாய்ஸு எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புது மைக் செட்டப்பு. ஸோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், என்ன எதுன்னு தெரில. ஸோ வந்து கடைசியில் அவுட்புட்டை பார்த்தா தான் தெரியும். சன்செட் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இங்கே நிறுத்தி கொஞ்சம் அந்த அழகை ரசிச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். வாவ், செம்மையாக இருக்குங்க. வேற அளவு இல்லைங்க. இங்கே ஒரு மோட்டோ வ்ளாகர் பார்த்தீங்களா? வாவ் வாவ் வாவ், ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து பார்க்கும்போது அல்டிமேட் வியூவாக இருந்துச்சு. இங்கே வந்து மரம்லாம் வந்து ரொம்ப கவர் பண்ணிடுச்சு. சரிக்கா போயிட்டுறேன், பைக்கா பார்த்து நீங்களும் பார்த்துருங்க. உட்காந்துக்கோங்கக்கா. 80 to 100. நான் வந்து பெட்ரோல் அடித்த உடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரிப் 2 வந்து ஜீரோ பண்ணிட்டேன். சரிங்களா, ட்ரிப் 2 ஆர் ட்ரிப் 1 எதையோ ஒன்று ஜீரோ பண்ணிட்டேன். அதனால் வந்து என் வண்டி ட்ரை ஆகும்போது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைலேஜை இது பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லுவேன் நினைக்கிறேன். ஏன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெரைட்டி தான் ஓட்டுறோம். ஸோ வந்து அதுதான் மெயின் ரீசன் இது மைலேஜ் கம்மியாக. ஜமா போட்டு பீட்டு வேற லெவலில் இருக்குங்க. நாங்கள் வந்து திண்டுக்கல் ஹைவே வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு சரியாக பார்க்கல. டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:40 ஆச்சு. நாங்கள் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 kilometers கம்ப்ளீட் பண்ணிட்டோம்மா. ஸோ அந்த 100 kilometersில் ஏதாவது ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், இப்போ ஏதாவது டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க பசங்க. ஸோ வந்து மத்தியானமும் சாப்பிடல. ஸோ வந்து
பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு. ஹைவே சூப்பராக இருக்குங்க. ஸோ வந்து ஜாலியாக க்ரூஸ் பண்ணிட்டு போகிறோம். 80 ஒரு 120 நாங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு போகிறோம். ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாப் பண்ண போகிறோம். கேமரா வேறு அப்பப்போ ஆஃப் ஆயிடுதுங்க. ஸோ வந்து நிறைய ஷார்ட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. நான் பாட்டுக்கு தனியாக பேசிகிட்டே வந்துட்டு அப்புறம் கேமராவை செக் பண்ணி பார்க்குறேன், கேமரா பாட்டுக்கு ஹேங் ஆகி நிற்குது. அப்புறம் பேட்டரியை கழட்டி கேமராவை சரி பண்ணிட்டேன். அடடா லைட் ஆஃப் ஆகிடுச்சே. இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன் லைட் சூப்பராக இருக்குது, பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி. நல்ல வாய். தூத்துக்குடிக்கு 284, தாராபுரமுக்கு 6 கிலோமீட்டர், ஈரோடுக்கு 73 கிலோமீட்டர்ஸ், திண்டுக்கல் வந்து 72 கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ வந்து நான் வந்து தென்காசி போர்டு எங்கேயாவது போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கேயாவது போட்டிருப்பாங்க பார்ப்போம். டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7:50 ஆச்சு. ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்திருந்தோம், ரைடு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்திருந்தோம். அடுத்தது வந்து எங்கே ஸ்டாப் பண்ண போகிறோன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போயிட்டு அங்கே போய் நம்ம நம்மளோட டின்னர் முடிக்க போகிறோம். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஃப்ரெண்டு இருக்கானாமா. ஸோ வந்து அங்கே போய் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சூஸ் பண்ணி ஸோ சாப்பிட்டுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கும், என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து பைக்கை பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் விரட்டி ஓட்டுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் 60 கிலோமீட்டர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் பிரேக் எடுத்தே ஆகணும். விரட்டி ஓட்டுறேன்னு சொல்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸு, ஒரு 120 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் பிரேக் எடுத்தே ஆகணும். அதுவே இல்லை நான் ஒரு 80 தான் மெயின்டைன் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டைம் க்ரூஸ் ஒரு டைம் ஸ்டாப் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பைக்குக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை ப்ரோ 200 கிலோமீட்டர்ஸ்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி போகலாம், பட் 100 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டைம் நிறுத்திக்கிட்டால் நமக்கு நல்லது, நம்ம வண்டிக்கு நல்லது, நம்ம வண்டியோட இன்ஜினுக்கும் நல்லது. அதே மாதிரி எவ்ரி 100 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக வாட்டர் பிரேக் எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைடிங் கேஸ்லாம் போடுறீங்கன்னா கண்டிப்பாக வேர்க்கும். ஸோ வந்து டீஹைட்ரேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும் ரைட் சைடில் ரைடில் போகும்போது. ஆஹா ஜில்லுன்னு காத்தடிக்குது, ஆனால் மழையாக தான் காணும். எனக்கு தெரிஞ்சு மழை வராதுன்னு தாங்க நினைக்கிறேன், இவ்வளோ நேரம் வரல. அதே மாதிரி மேகம் கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸோ வந்து வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம இப்போதைக்கு மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது 200 கிலோமீட்டர்ஸ் ஆர் 210 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி டைமில் நம்ம போய் நிறுத்துவோம். நிறுத்தி போய் ஃபுட் பிரேக் எடுத்துக்கலாம். நம்ம சரண், அப்புறம் நம்ம இன்டர்செக்டர் பிரின்ஸு எல்லாரோட அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து சேனல் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அவங்களுதுலேயும் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஸோ வந்து நீங்கள் அவங்களோட இதையும் செக் பண்ணி பாருங்கள், அவங்களோட யூடியூப் சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சேனல் லிங்க் தரேன், பார்த்து கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பசங்களை கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம், வருவாங்க. நமக்கு வழி வேறு தெரியாது, நம்ம பாட்டுக்கு நேராக போயிட்டுருக்கோம். ஸோ வந்து பசங்க வராங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டை தாண்டி வந்துட்டோம். இதுதான் நம்மளோட டோல்கேட்டு. இங்கே வேறு லெவல் சம்பவம் ஆகிடுச்சுங்க. என்னென்னு நான் சொல்கிறேன், இங்கே வேறு லெவல் சம்பவம் ஆகி போச்சுங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்பவம்னு சொன்னோன்னு நீங்கள் அந்தளவுக்கு யோசிக்க வேணாம். என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம ஃப்ரெண்டை பார்த்துட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ வந்து ஃப்ரெண்டை பார்க்க வந்திருந்தோம், அப்புறம் அந்த ஃப்ரெண்டை பார்க்க வரக்கூட இல்லை, அதுக்கு முன்னாடியே எங்கேயோ ஸ்டாப் பண்ணாங்க, பசங்களுக்கு ஏதோ கேபிள் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். நடந்துட்டு சரண்கிட்ட ஹெல்மெட்டு வண்டி விட்டுட்டு டே பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருந்தேன். போயிட்டு வரும்போது ஹெல்மெட்டு மவுண்ட் வந்து உடஞ்சிருச்சு. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்மெட் வந்து கீழே விழுந்துச்சாம்மா, கீழே விழுந்து ஹெல்மெட் மவுண்ட்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா பண்ணுறது, மவுண்ட் வேறு இல்லையே, எப்படி நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல்லாக மைண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து சாப்பிட வந்த இடத்துல உட்காந்து மவுண்ட் பண்ணிவிட்டு எப்படி மவுண்ட் பண்ணேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்சியில் வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒட்டிட்டேன். பட் இருந்தாலும் அதை வச்சு அது எவ்வளோ நேரம் தாங்கும்னு தெரில, எம்சியில் தாங்கிடும் பட் என்னதான் இருந்தாலும் எம்சியில் போட்டு ஒரு 20 நிமிஷத்தில் கேமராவையும் மாட்டிட்டு நாங்கள் அப்படியே வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். தாங்கிடும்னு ஒரு நம்பிக்கை தான், பார்ப்போம். ரைடு வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன ஸ்பீடில் க்ரூஸ் பண்ண போகிறோம்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா 80 to 100. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மைலேஜ் வேறு லெவலில் கிடைக்குது. ஸோ வந்து நாங்கள் இதிலேயே க்ரூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய ஆக்ஷன் கேமரா வந்து சார்ஜ் தீரப்போகுது, சுவிச் ஆஃப் ஆக போகுது. இனி எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரில, எப்படி எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 10 நிமிஷம்னு நினைக்கிறேன், மினிமம் மேக்ஸிமம் 10 நிமிஷம்னு நினைக்கிறேன்.
ஸோ வந்து தாங்குற அளவுக்கு தாங்கட்டும், அப்புறம் வேறு எங்கேயாவது போய் நான் ஸ்டாப் பண்ணும்போது கேமராவை மாற்றிப்பேன். வேறு லெவலில் இருக்குங்க ரைடு, உண்மையாகவே நைட் ரைடு சூப்பராக இருக்குங்க. ஆனால் குரூப்பாக வந்தால் தான் நல்லாயிருக்கு, தனியாக ரெண்டு பேர் கூடலாம் வந்து அந்தளவுக்கு இல்லை, பட் வேறு லெவல். அப்புறம் வந்து நான் இது சொல்ல மறந்துட்டு பாருங்கள், ஃப்ரெண்டு வந்து டியூக் 250 தான் எடுத்துகிட்டு வந்துட்டுனா, டியூக் 250 வந்து ஓட்டினேன் எப்படின்னு, சாரி டியூக் 250ங்கிற பாருங்கள் BS6 டியூக் 200 ஓட்டினேன், வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே காம்பாக்டாக செஞ்சுருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இருந்தாலும் நிறைய நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய வேறு லெவலில் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பழைய டியூக் 200 BS4 BS3 அதோட சவுண்ட் இல்லைங்கிறது தான் வருத்தம், மித்தபடி வேறு லெவலில் இருக்குங்க. ஓட்டி பார்த்தேன் ஒரு 110 அது வரைக்கும் போய் பார்த்தேன். ஸோ வந்து அதெல்லாம் இனிஷியலாகவே சீக்கிரமாக கிடச்சிது, ஸோ வந்து அது பிரச்சனை கிடையாது. அப்புறம் பிரேக்கிங் வந்து வேறு லெவலில் இருக்குங்க, பிரேக்கிங் உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஏபிஎஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு மண்ணில் விட்டு லைட்டாக நல்லா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 40-20-30 போய் ஹெவியாக பிரேக் அடித்து பார்த்தேன். ஸோ வந்து அந்தளவுக்குலாம் இழுத்தெல்லாம் நிறுத்தலை, ஸோ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே பிடிச்ச வண்டி எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு அப்படியே வீட்டில் அப்படியே லைனாக நிறுத்தி வச்சிருந்தேங்க. நிறுத்துவேன் கண்டிப்பாக, ஒரு நாள் நிறுத்துவேன், நல்லா பெரிய ஆள் ஆகிட்டு. சரண் வந்து முழு மோட்டோ விளாகராகவே மாறிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் என்ன சொல்லுவோன்னா, அப்படி எனக்கு பேச தெரியாதுரா அப்படி இப்படிமா, இப்போ சும்மா வேறு லெவலில் பேசுகிறாங்க சரண். கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க, லைட்டாக தூரல் அடித்த மாதிரி ஒரு இடத்துல ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எங்கேயுமே மழை இல்லை, இப்போ வரைக்கும் மழை இல்லை, போக போக தான் தெரியும் எப்படின்னு. ஹைவே வேறு லெவலில் இருக்குது, ஸோ வந்து பிரச்சனையே இல்லை, ஜாலியாக நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். மதுரைக்கு நேராக தான் போகணுன்னு சொல்லியிருக்காங்க, மதுரைக்கு இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தஞ்சாவூர் பெரிய கோவில் போகணுன்னு ரொம்ப ஆசைங்க. ஸ்கூல்லேருந்தே நம்ம அதை பற்றி படிப்போம்ல, 10th 12th படிப்போம்ல, அப்போலேருந்தே எனக்கு வந்து அது மேலே ஒரு ஆசை. சரி ஒரு டைமாவது போய் பார்த்துடணும்னு சொல்லி, இந்த வாட்டியாவது போக முடியுமான்னு தெரில. ஸோ வந்து ரிட்டர்ன் வரும்போது ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து அங்கே நிறைய போலீஸ் இருந்தாங்க, எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சிஎம்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் ஸோ வந்து நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில், என்னடா இது இவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து அது காரணம் வந்து சிஎம் வராங்களாமா, ஸோ தான் அவங்க வந்து அவ்வளோ போலீஸ் இருந்தாங்க. பரவாயில்லைங்க, இந்த ரைடு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மதுரை 37 கிலோமீட்டர்ஸ், திருநெல்வேலி வந்து 138 நினைக்கிறேன், டக்குன்னு பார்க்க முடியல. அந்த வண்டி இண்டிகேட்டர் போட்டாங்களோ பசங்க வேறு ஓவர்டேக் பண்ணாங்க, ஸோ அதை கவனிச்சிட்டேன். எனக்கும் இந்த ஜே மவுண்ட்டுக்கும் ராசியே இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜே மவுண்ட்டு வாங்கினேன், அது கையில் இப்படி பிடிச்சி இப்படி ஒரு அம்த்துன்னு அப்படியே உடஞ்சி போச்சு. அப்புறம் ரெண்டாவது என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு அண்ணாக்கிட்ட வாங்கிட்டு வந்தேன், அந்த மவுண்ட்டும் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. ஆனால் இந்த மவுண்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு பெருசாக, நீங்களே பார்த்துருப்பீங்களே ஆங்கிள், இப்போ இருக்கிற ஆங்கிள் கூட அதுதான். ஓகே, நான் இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்டா அதுக்குள்ளே எண்ட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 hours, 3 hours, 4 hours வருது. ஸோ வந்து அதெல்லாம் நம்மளால் அசால்ட்டாக வந்து ஒரு 40 minutes சொல்லி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிட முடியாது. ஸோ வந்து ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து அதே மாதிரி டே பை டே வீடியோவாக போட போகிறேன். ஸோ வந்து இந்த கன்னியாகுமரி செஷன் வந்து, அதாவது இந்த கன்னியாகுமரி சீரீஸ் வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சம்பவமும் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ வந்து நான் வீட்டில் ரீச் ஆகிட்டேன், வீட்டில் ரீச் ஆகிட்டு எல்லாத்தையும் எடிட் பண்ணி வந்து சில வீடியோஸ் அதாவது இதெல்லாம் நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு வாய்ஸ் என்ன என்னோடது என்ன ஆயிருக்கும் தெரியும். ஸோ வந்து என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் கன்னியாகுமரி ரைடு பார்த்தா உங்களுக்கு தெரியும், வாய்ஸ் வந்து காலி ஆகிடுச்சுங்க. அது எப்படின்னு உங்களுக்கு வர வீடியோவில் தெரியும். ஸோ வந்து வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்ங்க கன்னியாகுமரி ரைட். ஓகே, டாட்டா, பை பை, டேக் கேர், எவ்வளோ வேகமாக போகிறோம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, பை. அந்த வழியெல்லாம் உண்மையாக ஐயோ சாமி முடியலைங்க உண்மையாக. நம்ம வந்து குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம்.